இந்த வீடியோவில் நம்ம ஒன் ப்ளஸ் 8 டெம்பர்லெஸ் எப்படி ஒட்ட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வாங்கினது கிளாஸ்லெட்ங்கிற வெப்சைட்லேருந்து. இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கருடு டெம்பர் கிளாஸு, அப்புறம் ஒட்டுறதுக்கு மேலே உள்ள அந்த குழு, அப்புறம் சம் டிஷ்யூஸ், அந்த வைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபோனை ஆஃப் பண்ணிங்க, இல்லைனா மிஸ்டேக் அண்ட் டச்சஸ் வரும். ஃபஸ்ட்டு ஃபோனை ஆல்கஹாலை போச்சு ஃபுல்லாக துடைச்சிங்க. அதுக்கு முன்னாடி மேலே ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ளே அப்புறம் இடம் வரும், அதை எடுத்துருங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துடைச்சி முடிச்சுட்டு அங்கங்கே செம் குட்டி குட்டி டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிக்கர் ஆகும், அதை வச்சு துடைச்சி எடுத்துங்க. டெம்பரஸ் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் இயர்ஃபோன் இதையும் அப்புறம் பாட்டமில் வந்து சார்ஜ் போகிற இடத்தையும் அந்த ஸ்டிக்கரை வச்சு மூடிடுங்க, ஏன்னா அந்த க்ளூ எக்ஸஸ் ஆன குருவை வந்து உள்ளே போய் அடைச்சிக்கும். அதனால சர்ஃபேஸை வந்து ஒரு ஈக்குவலாக பார்த்துங்க, ஏன்னா கேமரா பம்ப் இருக்கிறதுனால கொஞ்சம் சைடாக போயிடும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஊற்ற க்ளூ வந்து கீழே வேஸ்ட்டாக போயிடும், அப்போ வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. க்ளூ ஊற்றும் போது கொஞ்சம் ஸ்லோவாக ஊற்றுங்க, டக்குன்னு ஊற்றிங்கன்னா பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அப்போ வந்து கொஞ்சம் கரெக்டாக வராது. அதனால் கரெக்டாக க்ளூஸை ஒன்றா சென்டரில் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு டெம்பர் கிளாஸ் மேலே வைக்கும் போது ஃபோர்ஸாக வைக்காதீங்க, ஒரு சைடாக வைங்க, இல்லைனா வேக்கம் க்ரியேட் ஆகி சென்டரில் பபுள்ஸ் உருவாகிடும், அதனால கொஞ்சம் ஃபினிஷ் ஈவனாக இருக்காது. இது செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யணும், ஆனால் வெயிட் பண்ணி செஞ்சால் நல்லது. க்ளூ வச்சதுக்கப்புறம் எதையும் தொடாதீங்க, கரெக்டாக அந்த டெம்பர் கிளாஸை மட்டும் அலைன் பண்ணிங்க, டிஸ்பிளேக்குள்ளே செட் ஆகுற மாதிரி அலைன் பண்ணிட்டு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த குழு வந்து ஸ்ப்ரெட் ஆக முடிச்சிடும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி முடித்தோடனே அந்த லைட்டு கொடுத்துருப்பாங்க, முக்கியமானது இந்த யூவி லைட் தான். அந்த லைட்டை வச்சு அந்த ஒரு ஆல் கார்னர்ஸ் அப்புறம் சென்டர் எல்லாத்தையும் வந்து ஒரு ஒன் மினிட்டுக்கு காட்டுங்க, டவர்ஸ் டிஸ்பிளே ஃபுல்லாக காட்டுங்க அந்த இது காயிற வரைக்கும். காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் கவர் போடாதீங்க. நான் அதை எப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் நைட் டைமில் ஓட்டுறது நல்லது. இப்போ நீங்கள் மார்னிங்கில் ஓட்டினீங்கன்னா ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ வந்து ஒழுங்காக செட் ஆகாது டெம்பர் கிளாஸ். நைட்டு ஒட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் கூட கால் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓட்டினதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டை போய்ட்டு ஆட் பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா டெஸ்ட் பண்ணாதீங்க, ரிமூவ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அந்த கம்மு இருக்கனால கொஞ்சம் அலைமெண்ட் மாறும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து திருப்பியும் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணுறது நல்லது. சில பேர் சொல்லுவாங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு, அதுக்கு தான் அதை சொல்கிறேன். இது ஒட்டுறதுல இன்னும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ப்ளஸ் 8 வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.